ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி பிரசன்ஸ் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Worried about low need score? Don't worry. Secure your medical admissions in UV Glass Medical College. Unique-ஆ இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரே கலரான சட்டைனா, இது வந்து சும்மா இப்போ பாதியிலோ ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தான் போட்டிருக்கீங்க. பில்லாட்டோட ரிவ்யூலும் இந்த ஷர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வேறு போட்டிருந்தோம். அப்புறம் நாங்கள் இந்த சேனல் இப்படி ஹிட் ஆகும்லாம் எங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு எல்லாம் ரிவ்யூ போடலையான்னு கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சீரியஸாக நாங்கள் போட ஆரம்பித்தோம். அப்போ என்ன பிரச்சனைனா, வாரம் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒரு சட்டை போடும்போது நம்மகிட்ட இருக்கிறது நான் பத்து சட்டை வச்சுருப்போமா, அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினச்சோம். அப்போது அப்படின்னா வாரம் வாரம் ஒரு சட்டை வாங்கணும், வாரம் வாரம் சட்டை வாங்கினா ஒரு 1000 ₹500 செலவாகும். அந்த 500 ₹1000 செலவு பண்ணுறதுக்கு அதில் வசதி இல்லை. வாரம் வாரம் ஒரு சட்டையை வாங்கிட்டோம்னா வருஷத்துக்கு 52 சட்டை வாங்கிடுவோம். 52 சட்டையை போடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்போ என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஏதோ ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ இந்த ப்ளூ சட்டையை போட்டு பார்த்தோம், அது கரெக்டாக அந்த கீ ஆச்சு, இது பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது சரி, இதே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சோம். என் பேர் அப்போ ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு ப்ளூ சட்டைக்காரன் கரையல்னு ஒருத்தன், அண்ணாச்சி ஒருத்தன் ஏதோ மாடு மேய்ச்சிக்கிட்டு மாதிரி இருப்பான், அவன் ரிவ்யூ பண்ணுறான், ப்ளூ சட்டைக்காரன் அதை பார்த்துருக்கியா அப்படின்னு பேசி பேசி தான் அந்த பேர். எத்தனை செட்டு வச்சுருப்பீங்க சார் அந்த ப்ளூ சட்டை? ஒரே ஒரு சட்டை தான் வச்சிருக்கேன். ஒரே சட்டை தானே? அது கரெக்டாக அந்த வாரம் வந்துச்சுன்னா அது முன்னாடி கரெக்டாக ரெடி பண்ணிடுறேன். அட, நாங்கள் நினச்சிருந்தோம் குறைஞ்சது ஒரு 30-40 சட்டை இதே கலரில் வச்சுருப்பாருன்னு. அந்த நான் அதே பிராண்டில் போய் திரும்ப கேட்டேன், இந்த சட்டை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ளூவாக பச்சையானு கூட கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டு கட்டான ஒரு கலராக இருக்கும். அது இல்லை, அந்த பிராண்டில் அந்த அந்த மாடலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நான் மாற்ற வேணாம், இது மக்கள் கொடுத்த அடையாளம், அதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருப்பீங்களா நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்போம், அதன் மூலமாக நம்ம ஒரு படமே பண்ண போகிறோம், இல்லை மக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு ஆதரவு கிடைக்க போகுது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நினச்சி பார்த்துருப்பீங்களா? அவ்வளோக்கெல்லாம் நான் ஒருத்தர் இல்லை, இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னே நான் நிச்சயமாக நினைக்கல டைரக்டர் ஆவன்ட்டு. ஆனால் டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. நான் அப்போல்லாம் தீர்மானமாக அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கல. அண்ட் குறிப்பாக இந்த ஒரு டைட்டில் இல்லை இந்த களத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நம்ப முடியாத விஷயங்கள் தான் நம்மளை கனெக்ட் பண்ணாது, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளை தொடர்புப்படுத்தும். இது அன்றாடம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், டெய்லி பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உண்மையாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கனாலே ஒரு உண்மை சம்பவத்தை நேரில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த படமாக்கின விதமே அப்படி தான் இருக்கும். இது நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். அதனால் இது நிச்சயமாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி நான் இப்போ பந்தயம் கட்டுறேன், ஒரு படம் என் படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும், அது உங்கள் ரசனை சம்மந்தப்பட்ட விஷயம். யாரும் இடையில ஃபோன் எடுத்து நோண்ட மாட்டாங்க, அவள் கனெக்டிலே இருப்பீங்க. நீங்கள் படத்து ஸ்க்ரீன்லேருந்து கண்ணை எடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் வாழ்க்கை அது. நீங்கள் அதை ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க, நான் ஒரு இதில் பார்ப்பேன், உங்களை சுற்றி நடக்கிற கதை இது. அண்ட் இப்போ கண்டிப்பாக மக்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ படத்தை திட்டுறீங்க, நீங்கள் ஒரு படம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் நீங்கள் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? திடீர்னு தோணுன ஒரு விஷயமா, ஏன் நம்மளே நடிக்கக்கூடாதுன்னு தோணும் விஷயமா? நடிக்கலை, ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அதான் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, மெயினாக கதை நாயகனாகவே நடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், என்னென்ன படத்தில் இதை சஸ்பென்ஸாக வைக்கலாம் லாஸ்ட்டாக சொல்லலான்னு இருந்தோம், என்கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ பொணமா நடிச்சிருக்கியா மாரி எவனா ஓப்பன் பண்ணுறது. ஆமாம், பொணமா நடிச்சிருக்கியாமேனு கேட்டாங்க. படத்தில் ஒரு டெட் பாடியாக அதை சுற்றி தான் கதை. ஒரு டெட் பாடி இருக்கும்போது அது படம் முழு அந்த டெட் பாடி இருக்கும், முழு படமும் அந்த டெட் பாடி இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம கூடயே இருக்கணும். இப்போது எங்கள் ஷூட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு 5 நாள் எடுப்போம், அப்புறம் ஒரு 8 நாள் எடுப்போம், அடுத்த மாதம் ஒரு 2 நாள் எடுப்போம், இப்படி தான் இருக்கும் இல்லையா ஷெடியூலு. அப்போது அவன் நம்ம கூடயே இருக்கணும், அந்த டெட் பாடியாக நடித்தவன். அவன் எங்கேயோ ஷூட்டிங் போயிட்டான்ட்டான்னு வச்சுங்க, வர முடியாது கோச்சிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, இப்போ நான் முதர்ந்து அந்த சீனை எடுக்கணும். அப்போ இந்த படம் கடைசி வரைக்கும் யார் நம்ம கூட இருப்பா? நான் தான் இருப்பேன், நானே நடிச்சிடறேன் தான் சொல்லிட்டு பண்ணது தான். இன்னொன்று, ப்ளூ சட்டை மாறன் கமல் கதாநாயகனை நடிச்சிருக்காருன்னா எப்படியும் பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான், ஹீரோயினை கட்டி பிடிப்பான், இவனை கலாய்ச்சிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சோம். அது நாகதாயகம். கண்டிப்பாக இப்போ இருக்க சூழலில் என்ன மாதிரியான ஒரு படம் வந்தாலும் இந்த படத்தில் எங்களை எதிர்த்து பேசுகிறீங்க இல்லை எங்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்கன்னு பிரச்சனை பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம் தனியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தியேட்டர் ரிலீஸ்ன்னு வரும்போது அந்த ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறீங்க?
இந்த படத்துக்கு முதல்ல சென்சார் அனுமதி கொடுக்கல. இதை பொதுமக்கள் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கக்கூடாதுன்னு சென்சார் அனுமதிக்கலை. அப்புறமா இது பார்க்கறது உகந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் எங்களுக்கு அனுமதி கொடுத்து நாங்கள் சென்சார் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து தியேட்டரில் நான் ரிலீஸ் பண்ண பிறகு இது மனசு புண்பட்டுடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க தான் ஆன்டி இண்டியன். ஒரு சென்சார் போர்டு அனுமதிச்சிருக்கு, ஒரு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, நீதிமன்றத்தையும் அரசு அமைப்பையும் மதிக்காதான் ஆன்டி இண்டியன், அவ்வளோதான். இல்லை ஆனால் நடக்குது சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ ஜெய்பீம்ல ஏதோ ஒரு மொழியில் இருக்க கேலண்டரை நோக்கி இதற்காக நீங்கள் எனக்கு நஷ்ட ஈடு 5 கோடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ படத்தில் நீங்கள் நிறைய விஷயம் ரொம்ப ஓப்பனாக காட்டிருக்கீங்க, அதுவும் ரிலீஜியஸான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தரப்புலேருந்து என்ன நீங்கள் குறைச்சி சொல்லிட்டீங்க, அவனை என்னை விட உயர்த்தி சொல்லிட்டீங்கன்ற ஒரு விஷயம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை இதில் வந்து அவங்க எல்லா கேள்விக்கும் எங்ககிட்ட பதில் இருக்குது. இதில் அவங்க கன்வின்சிங்காக ஏதாவது சொன்னால் அதை மறுபரிசீலனை செய்யலாம். இந்த மிரட்டல்லாம் பண்ணால் அது நாங்கள் ஒரு ஸ்டெப் கூட பின்னால் எடுக்கலாம். சென்சார் கொடுத்ததுக்கப்புறம் யாரும் தலையிட அதில் உரிமையே கிடையாது. போல்டாக ஸ்டபனாக நிற்கணும், மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது மன்னிப்பு கேளு, அது இதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. நம்ம என்ன கொலையை பண்ணிட்டோம், படம் தானே எடுத்துட்டோம். அதே போல் உங்களுக்கு அந்த பெரிய உச்ச நடிகர்கள் மேலே ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லையா சார்? நல்ல அபிப்பிராயம் அவங்களோட படங்கள் பொறுத்து, அவங்களுடைய கேரக்டர் அது தான். அவங்க படங்கள் பொறுத்து இப்போ இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க இன்னும் நல்லா படம் கொடுத்துருக்கலாமே, அந்த ஒரு எண்ணத்தில் சொல்கிறீங்களா? இல்லை என்ன மாதிரியான உச்ச நடிகர்கள் நடிக்கிற எல்லா படங்களும் வந்து நெகட்டிவ் வந்து இன்னும் அதிகமாக குப்பளிக்கிறத பார்க்க முடியுது? இப்போது ஒரு உச்ச நடிகர்னு போது, இப்போ சமீபத்தில் ஜெய்பீம் எடுத்துக்கோம், அதில் ஒரு உச்ச நடிகர் நடிக்கும்போது அந்த படம் எங்கே போச்சு? இல்லை உங்கள் ஃபேமை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்ல. கல்லா கட்டுறதுக்கே பயன்படுத்தினா எப்படி? மூட்டை கட்டி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போனால் எப்படி? இல்லை ஒரு படம் எப்படி நடிங்க, ஒரு படம் மசாலா படம் நடிங்க. ஹிந்தியில் அமீர் கான் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எத்தனை வெரைட்டி பண்ணுறாரு படம். தாரே ஜமீன் பார் பண்ணார், ஒரு டங்கல் பண்ணுறாரு, இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம கண்முன்னால் பார்த்த உதாரணம் ஜெய்பீம் எடுத்துக்கலாம். சூர்யா நடிச்சு அந்த படமும் ஒரு தரமான படம். சூர்யா நடிக்கும்போது அது எங்கேயோ போகுது. அவர் கமர்ஷியலுக்காக சிங்கம் மாதிரி படம் பண்ணட்டும், அது நம்ம வேணாம்னு சொல்ல. இந்த மாதிரி படங்களும் அவங்க பண்ணணும்ல, அவங்களுடைய சேஃப்டிக்காக மட்டுமே படம் பண்ணேன். அப்படி கடைசி விவசாயி படம் மணிகண்டன் அவர் சொல்லியிருந்தார், கடைசி விவசாயி படம் வந்து ரஜினிகாந்த் அவருக்காக தான் நான் எழுதின படம், அவர் ஒத்துக்கல அதனால் பண்ணாங்கன்னா. ஒருவேளை அந்த கடைசி விவசாயி அந்த ஒரு விவசாயி கேரக்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தா மக்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இப்போ இருக்காங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஏற்றுக்கோங்க. அதாவது கசப்பான மருந்து தேனில் கலந்து சாப்பிடுன்ற மாதிரி தான், யார் சொன்னால் கேட்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அந்த மாதிரி படங்கள் எடுத்து பண்ணணும். இல்லை ஓகே, இல்லை ரஜினிகாந்த்னு சொல்லும் போது உங்களுடைய பல ரிவ்யூவில் வந்து அவரை பற்றி கிண்டலாக சொல்லியிருப்பீங்க, நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இதை தாண்டி அவரோட ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வர்றாரு வர்றாருன்னு ஏமாற்றுறது திரு மாறன் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக பாதித்த ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட படத்துலேயே அதில் ஒரு வசனமாக வச்சுருக்கீங்க, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவர் வந்து அவரோட கிட்டத்தட்ட 30 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கார் அரசியலுக்கே வரலையா, இதை நிறைய இடத்துல நீங்கள் பேசி நாங்கள் கேட்க முடிஞ்சது, அதனால் கேட்குறேன். இல்லை ஏறக்குறைய ஒரு 10-12 கோடி தமிழர்களை ஏமாற்றிட்டார்ல, பகிரங்கமாக ஏமாற்றிட்டாருங்க. ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி வேணாமாங்க. என்கிட்ட கூட ரசிகர் வந்து அவரை பற்றி இப்படி பேசிட்டே அப்படி பேசிட்டேன்னுவாங்க. சரி உங்கள் தலைவர் செஞ்ச ஒரு 4 நல்ல காரியத்தை சொல்லுன்னுவேன். அதே நீ ஏன் நீ சொல்லுப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன்னா சண்டைக்கு தான் வருவானே தவிர பதிலே வராது. ஏன்னா உங்களை ஆஹா சூப்பர் ப்ளூ சட்டையான செம்மையாக சொல்லிட்டாருன்னு சொல்ல ஒரு கூட்டம் இருந்தாலும், இவருக்கு இதே வேலையாக போச்சுப்பான்னு சொல்லிட்டு உங்களை ட்ரோல் பண்ணவும் ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ யார்கிட்ட தான் உங்களுக்கு பகிரங்கமான மிரட்டல் வரும் அப்படி கூட சொல்லலாமே? இல்லை இல்லை அது மிரட்டல் வேணாம், அவங்க ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. அதில் வந்து நல்ல விஜய் ரசிகர்கள் நல்லா திட்டுவாங்க, விஜய் ரசிகர் நல்லா திட்டுவாங்க, அஜித் ரசிகர்கள் நல்லா திட்டுவாங்க, கமல் ரசிகர்களுக்கு அது கூட வராது. உன்னை நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்வாங்க. உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் திட்டி முடிச்சாச்சப்பா நான் கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்பேன். சரி உங்கள் தலைவர் இந்த நாட்டுக்கு என்னப்பா பண்ணார் அப்படின்னு கேட்பேன். திரும்ப கட்டவாயத்தில் ஒரு 10 நிமிஷம் திட்டிட்டு அவனே போயிடும். சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, உங்களை படம் பிடிக்கல நீங்கள் விஷயம் சொல்கிறீங்க. இதை தாண்டி வெளியில் இன்னும் சில பேர் உங்களை பிடிச்சவங்களே ஃபீல் பண்ணுற விஷயம், இவர் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, ஏன் சில பேர் ஒருமையில் பேசுகிறாரு, பேர் சொல்லி பேசுகிறாருன்ற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் எனக்கே வருத்தமாக இருக்கும். இல்லை நான் இப்போ என்னென்னா, இப்போ நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் சிவாஜி இருக்கிற காலத்துலேருந்து நான் இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேயே எம்ஜிஆர் அப்படி நடித்தான், சிவாஜி இப்படி நடித்தான்னு பேசுவாங்க, ரஜினிகாந்த் இப்படி நடிச்சிருக்கான், விஜய் கமலஹாசன் இப்படி நடிச்சிருக்காங்க, அவன் வேணும் சாதாரணமாக பேசுவாங்க. இதுதான் உண்மை.
ஆனால் நம்ம பொய்யான வார்த்தைகளை கேட்டுட்டு உண்மை பேசும்போது எல்லாருக்கும் தப்பாக இருக்குது. அந்த சார் இப்போ ரஜினி சார்னு எவ்வளோ ஆடியன்ஸ் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் சார் ஆடியன்ஸ் யார் பேசுகிறாங்கண்ணா? ரஜினிவா எம்ஜிஆர்னுவா இல்லை? ஆனால் இப்போ மனசுக்கு பிடிக்கும் போது வராது இல்லை சார், அது பேர் சொல்லி கூப்பிட்றது கொஞ்சம் வராதே கண்டிப்பாக. இல்லை இல்லை, சாதாரண பொதுமக்கள் எப்படி பேசிக்கிறாங்க ஒரு நடிகனை பேர் சொல்லி சொல்லுவாங்க அப்படி தானே? ஆனால் இப்போ நீங்கள் பொதுமக்கள்னு தாண்டி விமர்சகராக இப்போ நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ணும் போது அந்த விஷயம் எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல. அதான் இப்போ நீங்கள் வழக்கமாக தியேட்டருக்கு போயிருப்பீங்க இல்லையா, தியேட்டரில் ஆடியன்ஸு திட்டுறதை பார்த்துருக்கீங்களா? கெட்ட வார்த்தையில் திட்டுவானா? கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்னால் திட்ட முடியலன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் படத்தில் இப்போ ஸ்னீக் பிக்கில் பார்க்கும்போது சில பேர் விமர்சன ரீதியாகவே இது சொல்லியிருந்தாங்க, இதுக்கு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் சில இருக்குது. இப்போ மாறன் அவர்கள் சொல்லும் போது அது அவங்களுடைய வட்டார வழக்கே அப்படி தான் இருக்குது, அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. இது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா? இல்லை அது உண்மை தானே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்குது, அதில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, அதை அப்படி பேசினா தான் அவங்களுக்கு அந்த ஃப்ளோவே வரும். அதை நம்ம சினிமாவில் காட்டலை இது வரைக்கும். இப்போ பொய்யாக சினிமா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம், அதுதான் உண்மை. இதில் உண்மையாக காட்டும்போது தப்பாக தெரியுது உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே வட சென்னை படத்தில் இதே போன்றதான் காமிச்சிருப்பாங்க, அந்த படத்துக்கு மேலே கிட்டத்தட்ட கேஸே போட்டாங்க. என்னென்னு மாதிரினா நாங்களாம் இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொன்னோன்னே படத்தோட தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, இது இப்போ நடக்கிற கதை இல்லைங்க, 80s நடக்கிற கதை, அதனால் அப்படி எடுத்தோன்னே அப்பயும் அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. இல்லை குறிப்பிட்ட இந்த பகுதியில் இருக்கவங்க இப்படி தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்களா சார்? இல்லை இல்லை, இப்போ எல்லாருக்கும் ஒரு வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது, அதை பேசுகிறாங்க. அதையே நான் என்னுடைய வட்டார வழக்கு நானே ஏன் இழிவாக நினைக்கணும்? என் வட்டார வழக்கு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னு நினச்சிட்டு போகிறேன். இப்போ எங்கள் மதுரை மாவட்டத்தில் எங்கள் தாத்தாவே சில கெட்ட வார்த்தை பேசுவார், அது எனக்கு இன்னும் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அவருடைய பாஷை. ஐயோ எங்கள் மதுரை மாவட்டத்துக்காரன் அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி தான் அவர் பேசுவார், அவருடைய இயல்பு அது, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது இன்னும் இந்த பதிலை கேட்குறவங்க ஒரு நாள் இவர் ஒரு சவாலாக எடுத்துகிட்டு பண்ணுறாரோ, நீ ஒரு படம் எடுத்து காட்டுறான்னு சொன்னாங்க, நான் ஒரு படம் சூப்பர் படம் எடுத்துட்டேன்டா, ஸோ இந்த சவாலோடு இது முடியறதா இல்லைனா இது இன்னும் தொடருமா சார்? தொடர்ந்து நீங்கள் படங்கள் நிறைய பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை? இல்லை நான் தொடர்ச்சியாக படம் பண்ணுவேன். இந்த படம் முடிச்சுட்டு அநேகமாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலான்னு இருக்கிறேன், வேறு இதே மாதிரியான ஸ்கிரிப்டும் நிறையா வச்சுருக்கிறேன். சவால்லாம் இல்லை, எனக்கு இதை பண்ணால் நம்ம ஜெயிப்போம், நிச்சயமாக தோக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இறங்கியிருக்கிறேன். யாரோ நாலு பேர் உஸ்பேத்தினதுக்காகலாம் நான் இந்த படம் பண்ணல. இப்போது யாரும் கிட்டே சொல்கிறாங்க சார் உங்களுக்கு சினிமா மேலே பிடிக்கலையா, இல்லை சினிமாவை பிடிக்கலையா, இல்லை சினிமா எடுக்கிறவங்கள பிடிக்கலையா, இல்லை நீங்கள் சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும்னு முயற்சி பண்ணி அதில் ஏதாச்சும் தோல்வி கண்டுட்டிங்களா? எதனால் சார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன்னு ஒரு பல வருஷமாக சினிமாவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே கஷ்டம், கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்படி வீணாக்கிறானுங்களேன்ற கோபம் தான். அப்போ அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு படைப்பு தான் சொல்கிறோமே தவிர படைப்பாளியை நம்ம சொல்கிறதில்ல. இவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அங்கே தான் இதில் பிரச்சனை. இன்னொன்று இவங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் ஒரு விமர்சனம் தானே, அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா தெரியல நமக்கு. மாறன் அவர்களை திருப்திப்படுத்தணும்னா என்ன மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படம்னா என்ன, ஆர்ட் ஃபிலிம்னா என்ன? இல்லை சினிமாங்கிறதே வியாபாரம் தான், எந்த ஒரு வியாபாரத்துடைய நோக்கமும் லாபம் தான். எப்போ ஒரு வியாபாரத்துக்குள்ளே பணம் வந்துருச்சோ அது வியாபாரம் தானே. ஒரு ஆர்ட் ஃபிலிம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய நடிகர் கமலஹாசன் போயிட்டு நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சும்மா நடிகர் நடிப்பாரா? சம்பளம் கொடுத்தா நான் ஆகணும். அப்போ அது வியாபாரம் ஆயிடுச்சு, அந்த வியாபாரத்தில் போட்ட காசு என்னாச்சுன்றது வேறு விஷயம். அது உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறது தான், அதாவது பொய்யை உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறது தான் சினிமா. அதில் கமர்ஷியல் அது இதெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஆர்ட் ஃபிலிம் வந்து வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு, கமர்ஷியல் படம் நினச்சிட்டு இவங்களே அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட் இருந்தால் எடுத்தால் ஓடுன்னு இப்போ வரைக்கும் ஏமாந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உண்டான நியாயம் இல்லாமல் பண்ணுறாங்க. எப்போ வந்து இப்போ உங்களை ஒரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, படம் ஒரு 20-20 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு போக்கு நினச்சிருப்பீங்களா, அதே போக்கில் போனால் திரு மாறன் அவர்கள் டயர்டாகிடுவாரா, என்னால் ஈஸியாக கணிக்க முடியுது படம், அதனால் இந்த படத்தில் தான் நான் விலைக்கு வர மாதிரி ஒரு மைண்ட் செட் வருமா? ஆமாம் கண்டிப்பாக, ஒரு ஒரு அரை மணி நேரத்துலலாம் ஒரு படத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு கனெக்ட் ஆகாது படம். ஸ்க்ரீனை விட்டு நம்ம வெளியே வந்துடும், திரையை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் சமயத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்பேன், ஏன்னா செத்துட்டானா அப்படின்னு கேட்போம், அது நடந்ததே நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நம்ம தொடர்புபடுத்திக்க முடியாமல் ஆகிடும். உங்கள் மனசில் அது ஒரு விஷயம் இருக்குமா சார், இவன் நம்மளை பற்றி ஏதாச்சும் சொல்லிவிடுவானா, இல்லை அவன் நம்மளை பற்றி ஏதாச்சும் சொல்லிவிடுவானா, அந்த ஒரு தயக்கம் இருக்குமா சார்?
நான் எனக்கான வாழ்க்கை தான் வாழினேன். ஏன் என்ன சொல்கிறேன் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் பேசுகிறது சரியா, நான் வாழ்கிறது சரியா, நான் நடந்துக்கிறது சரியா, இதுதான் எனக்கு தான் நான் உண்மையாக இருக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே. ஸோ தமிழ் சினிமாவில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லு? இப்போ இருக்க ஒரு ஃபார்மெட் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, சில பேர் அதை தாண்டியும் அந்த வால் பிரேக் பண்ணுறாங்க. இதை தாண்டி சுத்தமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண இவ்வளோ காலம் பண்ணிட்டாங்க, இனிமேல் இதை பண்ணாதீங்களே அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம் மாற்றுறதுல நம்ம வேலையும் இல்லை, நம்மளால் முடியாது. அது அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஆசைன்னு சொல்லலாமே, ஒரு இது மாறினா நல்லாயிருக்கும், மாற்றணும்னா மாறினா நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களில் மாறி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், அந்த நடிகர்கள் பின்னால் போயிட்டு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் நிற்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் முட்டாள்தனமாக போய் அவங்க பின்னால் நிற்கிறது. அவன் நல்லா படித்தவங்க கூட என்ன நினைக்கிறான்னா, இந்த சினிமாவில் அவங்க காட்டுற அந்த வீர தீர சாகசம்லாம் வந்து அவன் ரியல் லைஃப்லையும் பண்ணுவான் போடுக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க அவங்களே காப்பாற்றிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க. அதை பல சமயத்தில் அவங்களே வெளிக்காட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க பின்னால் அந்த ஃபாலோ வச்சுருக்காங்கன்றும்போது அந்த மாதிரி அந்த முட்டாள்தனமான அந்த ரசிகத்தன்மையை அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ எனக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார், ஒன்ஸ் ரிவ்யூலாம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துட்டு உங்களுடைய ரிவ்யூ பயங்கரமாக போகுது, ஆனால் படம் இந்த பக்கம் டவுனில் போகுதுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ஷாக சொல்லியிருக்க வேண்டாமோ பண்ணியிருக்க வேண்டாமோன்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்லை இல்லை, நான் நல்லா இருக்குன்னு சொன்ன பல படங்கள் ஓடாமல் போயிருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன பல படங்கள் ஓடி இருக்கு. விமர்சனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ரசனை சம்மந்தமான ஒரு விஷயம். அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய விமர்சனத்தை எந்த பார்வையில் நாங்கள் எடுத்துக்கலாம் சார்? இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் தான் படம் பார்ப்பேன். அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் தேட்டரில் பார்க்க விரும்புவேன். அந்த தேட்டர்களில் பார்க்கும்போது தான், அதுவும் நான் டிக்கெட் எடுக்கும்போதே தேட்டருக்கு நடுவில் டிக்கெட் எடுப்பேன். எனக்கு பின்னாலே ஆடியன்ஸ் இருப்பாங்க, முன்னாலே ஆடியன்ஸ் இருப்பாங்க, அப்படி தான் டிக்கெட் எடுப்பேன். அப்படி பார்க்கும்போதே தெரியும் ஆடியன்ஸோடைய ரியாக்ஷன், நம்ம நினச்சதே அவங்க நினைக்கிறாங்களா. நான் கரெக்டாக ஒரே சீனில் எல்லாருமே ஃபோன் எடுப்பாங்க, தியேட்டர் பூரா லைட் தெரியும், கனெக்ட் ஆகும். ஆமாம், எல்லாத்தையும் தான் பார்ப்பேன். ஒரே சீனில் எல்லாருமே கை தட்டுவாங்க. இல்லை, இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறது. ஆனால் குறிப்பாக உங்களுடைய டேக்லைன் அந்த ப்ளூ சட்டை மாறன், ஸோ இந்த டேக்லைனை பற்றி திரு மாறன் இளமாறன் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சார் சொல்லுவாங்க? இல்லை, ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப இது ஒரு பொழப்பா, இதெல்லாம் செய்யணுமான்னு வந்து மறுபடியும் சொல்லும்போது அவங்களாம் கூட ரொம்ப டயர்டாயிட்டாங்க. கேட்டு இது மூலமாக பெரிய வருமானமும் இல்லை, கெட்ட பேர் தான் எல்லா இடத்துலையுமே. ஆரம்பத்தில் எல்லோரும் கஷ்டமாக இருந்தது, ஆனால் எல்லோரும் நம்பினாங்க. நான் செய்கிற எல்லா காரியத்தையும் முதல்ல எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் காலம் கழித்து சரின்னு சொல்லியிருக்காங்க. என் லைஃப் பூராமே இப்படி தான் நடந்திருக்கு. நான் முதல்ல செஞ்ச எல்லா காரியத்தையுமே எல்லோரும் தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. போக புரிஞ்சுக்கிட்டு இவன் சொன்னது சரின்னு அப்படி தான் நடந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப காலம் பிடிச்சது அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லையா சார்? ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படத்தில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களை பற்றி பேசுறது, இல்லை இதோட லைட்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டில் இந்த மாதிரியான ஒரு சின்ன இசை வருது, இந்த சண்டை காட்சிகள் இப்படி, அதுக்கு அதில் இதெல்லாம் தாண்டி இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் பேச போகிறது இல்லை. மொத்தமாக எனக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒர்த்தா இல்லையா அது மட்டும் தான் உங்க பாயிண்ட்டா? ஆமாம், எப்படி சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் செய்கிறீங்க, அது ஒரு கை உப்பள்ளி போட்டிங்கன்னு வச்சுங்க அது சாப்பிட முடியாது. ஒரு நல்ல சமையல் செய்கிறீங்க, உப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க அதையும் சாப்பிட முடியாது. எல்லாமே ஒரு அளவாக இருக்கணும். அதில் மெயினாக எனக்கு எங்கேஜ்னா ஒரு கதை இருக்கணும். அதில் நீங்கள் எவ்வளோ அலங்காரம் பண்ணீங்கன்றதுலாம் எனக்கு தேவையில்லை. இல்லை, மற்ற விமர்சகர்கள் வந்து இப்போ இருக்கவங்க அது மாதிரி சொல்லுவாங்களே, இல்லை அந்த மியூசிக் நல்லா இருந்தது, அதான் நீ உப்பள்ளி போட்டியா, எல்லாம் நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். முதல்ல இந்த நான் படம் எடுக்க போகிறேன்னும் போதே ஒரு தம்பி வந்து கீழே கமெண்ட் போட்டிருந்தார், நீ படம் எடுத்து டைரக்டராகவே இல்லை, உன் படம் வர அன்றைக்கி ஊரில் இருக்க பூரா விமர்சகராக போகிறான்னு. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் விமர்சனம் பண்ணுங்கள் என் படத்தை, குறை நிறைகளை சொல்லுங்கள், குறை இருந்தால் திருத்திக்கிறோம், நிறை இருந்தால் அது எங்கள் டீம் பிரித்து எடுத்துக்கிறோம். நிச்சயமாக எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்மில் விமர்சனம் பண்ணி அனுப்புங்க, படம் பாருங்கள், நிச்சயமாக உங்களை திருப்திப்படுத்தும். உங்களுடைய பெரிய நீங்கள் எங்கள் பின்புலத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு, இன்றைக்கி நல்ல நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு படத்துக்கு, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அங்கே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பேச்சுலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியுது. நீங்கள் ஒரு இடத்துல கூட படம் பாருங்கள், பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கிறனால எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் பேச்சிலே தெரியுது. கண்டிப்பாக படமும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமையும் நம்புகிறோம். நேரத்துக்கு மிக்க நன்றி சார், தேங்க்யூ.
நம்ம கூட ஒர்க் பண்ண டீமில் இருக்க தம்பி அச்சுதன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜா, இவர் பேர் கர்ணராஜா. இவர் தான் அந்த ஆன்டி இந்தியன் ராஜாவான்னு சொல்லி குழப்பினது. இவர் உண்மையான பேர் கர்ணராஜா தான். ஜெயராஜ் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல ஜெயராஜ். படம் பார்த்துட்டு இவன் யார் யாருன்னு எல்லாம் கேட்பாங்க, அதனால் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். அப்புறம் வில்லியம்ஸ், படம் பார்த்துட்டு என்ன பாராட்டினதை விட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என் தம்பி வில்லியம் தான். அப்புறம் கதிரவன், படத்தில் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட இருக்கிற கதிரவன், இவர் தான் கேமராமேனு. இவர் இல்லைன்னா இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்காது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க. நன்றி. பிகைன்வூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி பிரசன்ஸ் டிவி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Worried about low needs score? Don't worry, secure your medical admissions in UV Glass Medical College.